கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, வியாதிக்காக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக வேதத்திலே ஒரு பகுதியை நாம் தியானித்துவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் நான் வசனம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 3 நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, உங்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இயேசு, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். உடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்க முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காருக்கு தெரிந்ததையன்றி பந்தி விசாரிப்புக்காருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹாலேலூயா. என கண்பான சகோதரனே, சகோதரியே, என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு இந்த பகுதி நிகழ்ச்சி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறார். இதை வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம் அற்புதம், அவர் ஊழியத்திற்கு வந்து முதோ முதல்ல செஞ்ச ஒரு அற்புதம் ஒரு திருமண வீட்டிலே அவர் செய்த அற்புதம்தான். ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஆதாம் உருவாக்கின தேவன் ஏவாளை உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்திலே அனைத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் சொன்ன தேவன், அவர் குடும்பத்தை நேசிக்கிற தேவன். குடும்ப அமைப்பு, பிள்ளைகள், குடும்பம், திருமணம், நன்மையான காரியங்கள் ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்காகவே தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறபடி நன்மை செய்து என்று வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் உள்ள விடுவிக்கிறவராயும் அவர் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவன். ஏன் கடவுள் என் வாழ்க்கையில் உள்ள தீமைகள், ஏன் கஷ்டம், கடவுள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி சொல்லக்கூடாது. தீமைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் அல்ல. தீமையை கொடுக்கிறது பிசாசு, தீமையை மாற்றி நன்மையை செய்வது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து. வியாதியை கொடுப்பது தேவன் அல்ல, வியாதியை மாற்றுகிறவர் தேவன். கஷ்டத்தை கர்த்தர் கொடுத்துட்டார்னு சொல்றதை விட கஷ்டத்தை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறோம் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுவது மேலானது. இங்கே வாசிக்கிறோம், ஒரு திருமண விசேஷம் நடக்கிறது. இங்கே அவர்கள் படிப்படியான சில சத்தியங்களை நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியாகவும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த கல்யாணம் நடந்தது கானா என்ற ஊரிலே. இயேசுவும் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். 2 வசனம்
இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டது. இயேசுக்கு அழைப்பு இருந்தது, அவருடைய சீஷர்களாகிய பிற்காலத்தில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு அழைப்பு இருந்தது. இயேசு அழைக்கப்பட்ட திருமணமாய் அது இருந்தது. இயேசு அங்கே இருந்தார். அங்கே இருக்கும் பொழுது இயேசு இருக்கிறார், இயேசு வந்துட்டார், இயேசு அங்கே கல்யாணத்தில் அவர் அட்டன் பண்ணுறார், கலந்து கொள்ளுகிறார். ஆனால் மூணாம் வசனம் வித்தியாசமாக இருக்கிற திராட்சரசம் குறைவுபடுகிறது. விருந்து பரிமாறுகிற முக்கியமான ஒரு உணவாக அந்த திராட்சரசம் கருதப்பட்டது, அது குறைவுபடுகிறது. ஒரு இன்ஸ்டண்ட்ல உடனே ரெடி பண்ண முடியாது, பிளான் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அந்த இடத்துல டக்குன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மற்ற நிகழ்ச்சியில் போயிட்டு மற்ற காரியங்கள் செஞ்ச நேரம் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுது, இயேசு அங்கே இருக்கிறார், ஏதோ ஒன்று அவர் செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள். இந்த பிரச்சனைக்கு இயேசு தீர்வு உண்டு பண்ண முடியும். நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்தா கூட அநேக வேளை தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். சில காரியங்கள் மனுஷ முயற்சி வெற்றி பெறுகிறது, கூடுமானவரை அது ரொம்ப கஷ்டம். அது யவாசிக்கிறோம், நம்மை உண்டாக்கின தேவன் அவர் வந்திருக்கிறார், பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுகிறார். எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை தானே சமாளித்து எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட அதை சொல்லாமல் இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, அது பிரச்சனை அதிகமாகி கொண்டே தான் போகிறது ஒழிய அது குறைந்த பாடு இல்லை. என கண்பான சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், குறைவு வருகிறது. இயேசு இருக்கிறார், குறைவு வருகிறது. இயேசு இல்லாமல் குறைவு வந்தால் நிறைவாக்க வல்ல வருங்க, இயேசு இருந்தும் குறைவு வருகிறது. ஆனால் விஷயம் என்ன, அவங்க இயேசுக்கு தெரிவிக்கிறார்கள். பிலிப்பிய 4:4 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடக்கூடிய ஜபத்தினால் வேண்டுதினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை, உங்களுக்கு சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், மற்ற 7:7 வாசிக்கிறோம், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனும் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார் யோவான் சீஷம் 14:4. இதுவரை இடத்துல ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். சில பேர் கேட்கவே மாட்டாங்க, இது வேணும் அது வேணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜபத்தில் கேட்கணும், பிரார்த்தனை மூலம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் கேட்கணும். கேட்கிறது அவரோடு ஐக்கியமாவதை குறிக்கிறது, அவரோடு உள்ள விசுவாசத்தை காண்பிப்பதாக குறிக்கிறது, அந்த ஜப நேரத்தை குறிக்கிறது, வேதத்தை தியானிப்பதை குறிக்கிறது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை அந்த கேளுங்கள் என்ற வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்துல இயேசு இடத்துல சொல்லு, அவங்க ஏதோ போட்டு குழப்பிக்கிட்டல, டக்குன்னு முடிவு எடுக்கிறார்கள், டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வு வந்தது, தெரிவிக்கிறார்கள். ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றார், கொஞ்சம் டைம். சில வேலை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஜோம் பண்ணங்க நடக்கலைங்க, சில வேலை 4 ஜோம் பண்ணுறேன், 5 ஜோம் பண்ணுறேன், 3 ஜோம் பண்ணுறேன், நடக்கலை நினைக்காதீங்க, அதை பாசிட்டிவாக பாருங்க. 5 ஜோம் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி பாசிட்டிவாக அதை பாருங்க, அதை நேர்மறையாக பாருங்க. 5 ஜெபிச்சேன், ஒரு மனுஷன் ஒரு கிணறு வெட்டுறாரு, 80 ஆழம் தோண்டியாச்சு, தண்ணி வரல, அதை விட்டுட்டு போயிடுறாரு, அடுத்த மனுஷன் அதை வாங்கி மேலே ஒரு 20 தோண்டி தண்ணி வந்துருச்சு. விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் தேவனாய் கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், நீ செஞ்சுதான் ஆக வேண்டும் ஆண்டவரே, வேற வழி இல்லை, வேற வழி இருந்தா பண்ணியிருப்போம், பண்ண முடியாத நிலைமையில தான் அநேக பேர் இருக்கிறோம். வழி இல்லாதவர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, எல்லா வழி இருக்கிறவங்க நாளைக்கு வழி அடைபடும் போது அவங்க வருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் வழி இல்லாதவங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லும் பொழுது அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே வாசிக்கிறோம், முடிவு எடுக்கிறார்கள், ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாரு, கொஞ்சம் காத்துருங்க, நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. வேதத்திலே வாசிக்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6:5 வாசிக்கிறோம், அவர்கள் அவிசுவாசத்தின் மூலமாய் அற்புதங்களை செய்யவில்லை. நம்பிக்கை இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிர்விசாரமாக இருக்கும் பொழுது அற்புதங்கள் தாமதிக்கப்படுகிறது. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், அவர்களுக்கு செய்த தேவன் வேதத்தில் உள்ளதுபடி அவர்களுக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கும் செய்வன் விசுவாசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்னுடைய 17 என்னுடைய கிறிஸ்தவ ஊழிய வாழ்க்கையிலே நான் ஜெபித்த அநேக ஜபங்களுக்கு நான் பதில் பெற்றுக்கிறேன். ஒரு சிலர் தான் தாமதிக்கிறது, அது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறபடினாலே அது கொஞ்சம் லேட் ஆகுது, மற்றபடி அநேக ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. ஒரு பக்தன் ஒருவன் ஒரு நோட்டு போட்டு எழுதினாராம், ஜப குறிப்பு இந்த பக்கம் ஜபிக்க ஆரம்பித்த தேதி, ஜபத்துக்கு பதில் கிடைத்த தேதி, கடைசியாக அவர் மறிக்க போகும்போது அதை பார்த்தாராம்,
மறிச்ச பிறகு யாரோ பார்த்தப்ப அநேக ஜப குறிப்புகள் பதில் வந்தது. மறிச்ச பிறகு சில காரியங்கள் நடந்தது. என கண்பான சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், வெயிட் பண்றாங்க. இயேசு அற்புதங்களை செய்ய நம்ம வழியில் அவர் செய்ய மாட்டார். தண்ணி ஊத்துன்றார், தண்ணியை ஊத்துறாங்க, முண்டு கொடுங்கிறாரு, முண்டு கொடுக்குற கீழ்ப்படிந்தார்கள். தண்ணி ஊத்தும் போது ஊத்துனாங்க, முண்டு கொடுக்கும் போது யாரும் யோசிக்கல, டக்குன்னு கீழ்ப்படிஞ்சாங்க. ரசமாய் மாறினது, முந்தி கொடுத்த ரசத்தோடு ரொம்ப டேஸ்டான ரசமா மாறிடுச்சு. வாசிக்கிறோம், இவ்விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாம் அற்புதத்தை செய்து அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். கூடி வந்தவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். நீங்க நினைக்கிற வழியிலேயே கடவுள் நடத்துவார் நினைக்க முடியாது. எஸ்ஐ அதிகரிசன எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் சிந்தனை என் சிந்தனை, வானத்துக்கு மூவிக்கு எவ்வளவு பெரிய உயரம், அது மாதிரி உன் நினைவு என் நினைவு இருக்குன்னு ஆண்டவர் சொல்ல ரொம்ப கேப்பா இருக்கும். அவர் நடத்துகிற வழிக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்ய, நீங்க பல வழியை போட்டுக்காதீங்க ஆண்டவர், நீர் என்ன பேசும், என் சிந்தனையில பேசும் ஆண்டவர், என்னை நடத்துங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூய்மையான சிந்தனையிலே அவர் வழி நடத்துகிற, யாரை பார்க்கணும் யாரை பார்க்கணும், கர்த்தர் வழி நடத்துவார். வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். பணப்பிரச்சனையா, மற்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறீர்களா, கடன் பிரச்சனையா, குடும்பத்தை எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஜான் ஏறுறங்க மழை சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி, அப்படி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அந்த ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய ஜெபங்களிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது எங்கள் வேலை, ஜெபிக்கிறது எங்கள் வேலை, நீங்கள் அர்ப்பணித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது உங்கள் வேலை, கிரியை செய்வது தேவனுடைய வேலை. என்னோடு சேர்ந்து ஜெபிப்போமா? தயவுசெய்து என்னுடைய ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல மாட்சிமில்ல நாமத்தில் என்னுடைய பாதங்களை நான் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இயேசு இருந்த அந்த கல்யாண விருந்துக்குள்ளே குறைவு வந்தது. அவர்களுமே நோக்கி பார்த்தார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் மகிமைப்படுத்தினீங்க. விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது நன்மை செய்கிற தேவன் அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வீராக. குறைவை நிறைவாக்கும், கசப்பான வாழ்க்கை இனிமையாய் மாற்றும் ஆண்டவரே. வாழ்க்கை கசக்கிறது, வாழவே விருப்பம் என்ற ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். கசப்பான வாழ், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி வாழ்க்கை கசந்து ஜீவனையே வெறுக்கிற அளவு உள்ள ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் ஒரு இனிமையான பகுதிகள் உண்டு, துக்கத்தோடு வாழ்ந்து அழிந்து போக வேண்டும் என்று விருப்பம் இல்லையா ஆண்டவரே? இனிமையான பகுதி ஒன்று உண்டு, மகிழ்ச்சியின் பகுதி உண்டு, அதை உங்களுக்கு காண்பீங்க. நீதியான ஆசீர்வாதத்தை காண்பி ஆண்டவரே. பாவத்திலே சந்தோஷம் அல்ல, தெய்வீகத்திலே உயர்வு ஆசீர்வாத நன்மை கெயின் உண்டா ஆண்டவரே? வாக்கிய செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். விடுதலை தாங்க ஆண்டவரே. அற்புதங்களுடைய வாழ்விலே செய்யும், பாவ சாப எல்லா பிரச்சனை கடந்து விட விடுதலை தாரும். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிற சுகத்தை தாரும். பிரச்சனையுடர்களுக்காக பிரச்சனை விடுதலை தாரும். உயர்த்த ஆசிரியருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஞானத்தினால் நிரப்பும். யாக்கு பொன்னஞ்சில சொல்லப்பட்டது போல, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவருக்கும் கடிந்து கொள்ளாதவர், ஞானத்திலே குறைவு இருந்த நிறைவாக்குகிற தேவன், ஞானத்தினால் நிரப்பும். உயர்த்துமைய நல்ல படிப்பு, ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, நல்ல பணிகள், அப்படி உயர்வுகளை ஒவ்வொரு வாழ்வில் ஆண் பிள்ளை பெண் எல்லாருக்கும் தார ஆண்டவரே. உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. பெற்றோர்கள் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும், நீதியான வழிகளை நடத்துங்க ஆண்டவரே. போராட்டங்களை மாற்றும், அற்புதங்களை செய்யும், வழி நடத்தும். இவருடைய நன்மைகளை செய்ததுக்காய் நன்றி, செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பித்து உண்மையை உயர்த்தி நாங்கள் என்னென்னமாய் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமைக்கு ஏறெடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமே. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை தெரியப்படுத்த மறவாதிருங்கள். ஃபோன் மூலமாகவோ லெட்டர் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்தணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அட்ரஸ் பாஸ்டர் ஜிஜே மைக்கேல், குட் ஷெப்பர்ட் மிஷன் சர்ச், எம்கே தோட்டம், சிதம்பரம், 608001. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 மணிக்கு. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லும். உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.